கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு நியாயம் கேட்டு சென்னை மெரினாவில் இளைஞர்கள் ஒன்று கூட இருப்பதாக தகவல்கள் வெளியானதால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், யார் அங்கு போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள், விவரம் என்ன? மாணவி ஸ்ரீமதி உயிரிழப்பு தொடர்பாக ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி என்ற ஹேஷ்டாக் மூலம் சமூகத்தில் போராட்டம் நடத்தப்போவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் அதே போல பேஸ்புக் உள்ளிட்ட இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இது போன்ற ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது போன்ற செய்திகளை அனுப்புவதற்கு குறித்து உளவுத்துறை வாயிலாக தொடர்ந்து காவல்துறை கண்காணித்து வர்றாங்க. அதே நேரத்தில் மெரினா கடற்கரையில மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தப்படுவதாக தகவல் உள்ளது. அதனை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில தொடர்ந்து அந்த சாலை முழுவதுமே இது போன்ற போராட்டம் அறிவிப்பால் பாதுகாப்பு நடவடிக்கையில முன்னெச்சரிக்கையாக ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏசி தலைமையில 3 இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இதுவரை போராட்டம் நடத்துவதாக எந்த மாணவர்களும் அங்கு வரவில்லை. ஆனால் இது போன்ற தகவலை எடுத்து முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இது போன்ற போராட்டம் அறிவிப்புகள் சமூக வலைதளங்கள்ல யாராவது வெளியிட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரித்துள்ளது. ஒரு தவறான தகவல்களை தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பப்பட்டு வருவதாகவும் இது போன்ற பரப்பக்கூடிய நபர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இது போன்ற தகவல்கள் பரப்புவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை தரப்புல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல காவல்துறை வாகன கண்காணிப்புலையும் ஈடுபட்டிருக்காங்க. வெளியூர்களிலிருந்து மாணவர்கள் யாராவது வருகிறார்களா, இது போன்ற போராட்டம் மருத்துவருக்கு யாராவது வருகிறார்கள் என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்தப்படுவதாக ஒரு அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் அதை தடுப்பதற்காக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்கி கேட்டோம். நன்றி கோகுல் உங்களுடைய தகவல்களுக்கு.